ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்னைக்கு நம்ம சவ் சவ்வை வச்சு ஒரு மசாலா கூட்டு எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே கூட்டுனா பருப்பில் தான் செய்வாங்க, ஆனால் நாம் இன்னைக்கு செய்யக்கூடிய மசாலா கூட்டுக்கு பருப்பு எதுவும் பயன்படுத்த போகிறது இல்லைங்க. இந்த மசாலா கூட்டு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி அது மட்டும் இல்லாமல் சாதத்துக்குமே ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சவ் சவ்வை பார்த்தீங்கன்னா இந்த மசாலா கூட்டை தான் உங்கள் வீட்டில் ரெகுலராக செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக ரொம்ப ருசியாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக 15 நிமிஷத்துக்குள்ளேயே செய்யக்கூடிய இந்த கூட்டோட செய்முறையை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் பாடக்கூடிய பாட்டு என்னோட காலேஜ் டேஸில் அடிக்கடி பாட சொல்லி கேட்கப்பட்ட பாட்டுங்க. இந்த பாட்டு உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்குன்றத கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க. முதல்ல சவ் சவ்வை எடுத்துக்கலாம். அதை தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம விரும்பின ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கிண்ணத்தில் வேக வச்சா கூட 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். ஆனாலும் நம்ம குயிக்காக செய்ய போகிறோம் அப்படின்றதால இங்கே நான் குக்கரில் ஒரே ஒரு விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்து வைக்க போகிறேன். சவ் சவ்வை கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு கால் டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் கொடுத்து எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறமும் நம்ம வானிலையில் வச்சு வேக வைக்க போகிறோம், அதனால் ஒரே ஒரு விசில் கொடுத்து இறக்கணும்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இந்த மசாலா கூட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் வாசனையும் கொடுக்கக்கூடிய முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்தா அது சோம்பு தாங்க. அதை 2 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஏலக்காவையும் ஒரு சின்ன துண்டு பட்டையையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கிராம்பு கூட சேர்த்துக்கலாங்க. எங்களுக்கு ரொம்ப ஸ்பைசஸ் பிடிக்காதுன்றதால நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நான் சேர்த்துட்ருக்கிற இந்த பட்டை ஏலக்காய்க்கே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைச்சிதுங்க. அடுத்ததாக 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவுப்படி செஞ்சோன்னா 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையையும் வெங்காயத்தோடைய சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலா கூட்டுக்கு தேவையான அளவு கல்லுப்பை இப்போவே சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் தக்காளியும் நல்லா குழைய வேகும். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். கடைசியாக 1/2 கப்பு அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். திரும்பவும் கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு தான் இதுக்கு மெயினான ஃப்ளேவரும் வாசனையும் கொடுக்குது அப்படின்றதால தாளிப்புக்கு கூட நம்ம சோம்பு தான் சேர்க்குறோம். அரைச்சி வச்ச விழுதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப்பு அளவுக்கு மிக்சி ஜாரில் தண்ணியை ஊற்றி நல்லா அலம்பி கடாயிலேயே சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வைக்கலாங்க. ஏற்கனவே நல்லா வெந்துடுச்சுன்றதால 1 கொதி விட்டால் சரியாக இருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சவ் சவ்வையும் வேக வச்சுட்டோம், அதனால் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடுங்க. ஒரு சட்னி செய்கிற டைம் தாங்க ஆகும், அதுக்குள்ளே ஒரு கிரேவி செஞ்சிடலாம். இப்போது 1 கொதி வந்ததுக்கப்புறமா வேக வச்ச சவ் சவ்வை கிரேவியில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கிரேவியோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் தேவையான அளவு தண்ணியை இந்த ஸ்டேஜ்லேயே ஊற்றிக்கலாம். உப்பையும் சரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. 1 கொதி வந்துச்சுன்னா நம்மளோட சவ் சவ் மசாலா கூட்டுக்கறி தயாராகிடும். கடைசியாக பொடியாக நறுக்கின மல்லி இலைகளை சேர்த்து நம்ம இறக்கிடலாம்.
பூமாலைகள் கொஞ்சும் பாமாலைகள் கெஞ்சும் உனை மனதால் நினைத்தால் அணைத்தால் அது இனிமை தோள் சேர்ந்திடும் கங்கை செவ்வாழையின் தங்கை என்னை ஒரு நாள் பல நாள் தொடர்ந்தால் அது புதுமை கோவிலுக்குள் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா காதலுக்கு காத்திருந்து காட்சி தந்ததோ இனி வருவாய் தருவாய் மலர்வாய் என்னை உயிராய் உறவாய் தொடர்வாய் தினம் தினம் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடமாறும் இளமை பரிமாறும் அமுதும் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இதம் தரும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம்.